ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் நமக்கு அரணாயும் இருக்கின்றார், ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை, எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் நமக்கு அரணாயும் இருக்கின்றார், ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு அதன் கால்வாய்கள், உன்னதரான கடவுளின் திருவுறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு, கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் நமக்கு அரணாயும் இருக்கின்றார், ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் நமக்கு அரணாயும் இருக்கின்றார். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசீரும் எனது அன்பு நிறைந்த ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இந்த காலை வேளையிலே நாம் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து திருப்பாடல் 46 பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருப்படல் 46 தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்னவென்றால், நம்மோடு வாழும் கடவுள், நம்மோடு உடன் இருக்கின்ற கடவுள். எவ்வளவு அழகாக இருக்கிறது! இந்த காலை வேளையிலே நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவரை பற்றி சிந்திப்பதற்கு நாம் பெரும் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். இந்த வேளையிலே இந்த திருப்படல் மொத்தமாக 11 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த 11 வசனங்களும் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு ஆண்டவரோடு நமக்குள்ள அந்த உறவு நிலையை சிந்தித்து பார்த்து நாம் எவ்வாறு ஆண்டவரோடு உடன் பயணிக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அவற்றிலே முதலிலே துவங்குகின்ற இந்த வசனமானது, கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் என்று சொல்லப்படுகிறது. இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையுமாக இருக்கிறார். இடுக்கணுற்ற வேளைகள் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே துன்பம் இருக்கிறது. துன்பம் என்று இருக்கின்ற பொழுது இன்பமும் இருக்கிறது. ஆனால் பல்வேறு தருணங்களிலே நாம் இன்பம் மட்டுமே நமக்கு இருக்கிறது, அவற்றிலே இன்பத்திலும் கூட அந்த துன்பம் அதிகமாக நம்மிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி நாம் துன்ப வேளையிலே தோன்று விடுபவர்களாக, கடவுளை நிந்திக்கின்றவர்களாக, கடவுள் மீது கோபித்துக் கொள்ளுபவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுவது, இன்பத்தோடு கூட துன்பமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த இன்பத்தை விட துன்பத்தின் வேளையிலே, இடுக்கணுற்ற வேளையிலே ஆண்டவருடைய உடனிருப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை நாம் கண்டுணர்ந்து கொள்வதில்லை என்பதை தான் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படியென்றால் நம்மோடு வாழுகின்ற அந்த கடவுளை நாம் கண்டுணர்ந்து கொள்வதில்லை என்பதையே மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார்.
அதனை தான் லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது, யூத மக்கள் அனைவரும் ஆண்டவரிடத்திலே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுவது, உங்களுக்கு யோனாவை தவிர வேறு எந்த ஒரு அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் யோனா முதலிலே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நினைவே நகர மக்களுக்கு இறை வார்த்தையை போதிக்க செல்லுகின்றார். சென்ற அவருடைய வார்த்தைகளை கேட்டு இதுவரை மனமாறாத இருந்த அந்த மக்கள் மனம் மாறுகிறார்கள். குயின் ஷேபா என்பவர் சாலமனுடைய அந்த ஞானத்தை உணர்ந்து கடவுளை போற்றி புகழ்கின்றார். அப்படி என்றால் இந்த நினைவே மக்களை விட, இந்த குயின் ஷேபாவை விட ஆண்டவர் மிக பெரியவராக இருக்கிறார் என்பதை தான் அவர்களுக்கு ஆண்டவர் இதுவே ஒரு பெரிய அடையாளம் என்பதை வலியுறுத்துகிறார். அப்படி என்றால் இன்றைய நாளிலே நாமுக்கு இந்த திருப்படல் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், இந்த சிந்தனை வழியாக எல்லாவற்றையும் விட மேலானவர் நம்மோடு இருக்கின்றார், ஆனால் நாம் அவரை கண்டுணர்ந்து கொள்வதில்லை, அவருடைய கிருபைகளை நாம் புரிந்து கொள்வதில்லை, அவருடைய உடனிருப்பை நாம் அறிந்து கொள்வதில்லை என்பதை தான் இந்த திருப்பாடலிலே முதல் வசனத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆகவேதான் அந்த முதல் பகுதியிலே வருகின்ற அந்த வசனத்திற்கு இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் பதில் மொழியாக இருக்கிறது. அப்படி துணையாக ஆற்றலும் கேடயமாக இருக்கிற அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற வேளையிலே நாம் எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு பயப்பட வேண்டும்? ஏனென்றால் அனைத்தையும் கடந்த இறைவன், அனைத்திலும் மிகப்பெரிய இறைவன் நம்மோடு இருக்கின்றார், பிறகு ஏன் நாம் அஞ்ச வேண்டும் என்ற அந்த வார்த்தைகளை தான் இந்த இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இதனையே திமோத்தேயருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலே நாம் சிந்திக்கின்ற பொழுது பவுலடிகளார் மிக அழகாக சொல்கிறார், நமக்கு எதிராக யார் செயல்பட முடியும்? ஏனென்றால் ஆண்டவர் நம் சார்பாக இருந்து செயல்படுகிறார். யாரெல்லாம் நமக்கு எதிராக செயல்படுகின்றார்களோ, நாம் கிறிஸ்தவர்கள், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்கள், நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக ஒவ்வொரு நாளும் நான் கடவுளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி எனது செயல்பாடுகளின் வழியாக வெளிப்படுத்துகின்ற பொழுது நமக்கு எதிராக யார் செயல்பட முடியும்? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மோடு இருந்து செயல்படுகிறார் என்று சொல்கிறார். அப்படி இருக்க நாம் ஏன் அஞ்ச வேண்டும், நாம் ஏன் கலங்க வேண்டும்? ஏனென்றால் கடவுள் நம் அரணாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வரிசையிலே கடவுளுடைய சிந்தனையை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக திருப்பாடல் இந்த 46:10 வசனத்தில் சொல்லுவது, அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். ஆனால் பல்வேறு தருணங்களிலே கடவுளோடு உடன் இருக்கிறோம் என்பதை கண்டு உணரவில்லை என்றாலும் சில நேரங்களிலே அவருடைய உடனிருப்பை நாம் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளுகின்றோம். கடவுள்தானே என்று சொல்லி அவருடைய பெருமையையும் அவருடைய விந்தையையும் நாம் உணர்ந்து கொள்வதில்லை. ஆனால் கடவுள் இந்த திருப்படல் ஆசிரியர் வழியாக சொல்வது, நோ தட் ஐ ஆம் காட், அமைதி கொண்டு நானே கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், கடவுளுடைய கிருபையையும் கருணையையும் உணர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுது நாம் அவரை அனுபவிக்கின்றோமோ, எப்பொழுது நாம் அவரை புரிந்து கொள்ளுகின்றோமோ, அப்பொழுதுதான் நம்மை சுற்றி உள்ள அந்த ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். கடவுள் எவ்வளவு மிக பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எவ்வாறு உணர்ந்து கொள்வது? நமக்கு தேவை நம்பிக்கையும் விசுவாசமும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எச்சூழ்நிலையிலும் நம்மை கைவிடார் என்ற ஒரு மேலான ஒரு சிந்தனை நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளுகின்றோம், புரிந்து கொண்ட ஆண்டவரை மற்றவர்களுக்கு எடுத்து எம்புகின்றோம். ப்ரொக்ளமேஷன், எடுத்துரைப்பது, ஆண்டவரை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை முதலிலே அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே கடவுளோடு உடன் இருக்க வேண்டும். அதனை தான் நோ தட் ஐ ஆம் காட், பி ஸ்டில், என்னிடத்திலே அமைதி கொண்டு நான் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்ந்து கொள்கின்ற ஆண்டவரை நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற நாம் பல்வேறு நம்முடைய பிஸி ஷெடியூல், பல்வேறு விதமான நம்முடைய போக்குகளிலே நாம் கடவுளுக்கென்று சில நேரத்தை கொடுக்கின்றோமா? கடவுளுக்கென்று முதலிடத்தை கொடுக்கின்றோமா? கடவுள் இவர்தான் என்று புரிந்து கொண்டு அனுபவித்து மற்றவர்களுக்கு அதை எடுத்து ஏம்புகின்றோமா என்பதை இந்த நாட்களிலே சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போமா. அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த திருப்படல் வழியாக எங்களோடு உரையாடியதற்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு தருணங்களில் நாங்கள் உமது அருளையும் அன்பையும் பராமரிப்பையும் உணர்ந்து கொள்வதில்லை. நீர் எங்களோடு உடனிருந்து எங்களது இன்பத்தின் மத்தியிலும் கூட இல்லாமல் துன்பங்களின் வழியாக எங்களை வழி நடத்துகின்றீர் என்பதை நாங்கள் உணராதவர்களாக இருந்திருக்கின்றோம். இந்த தவக்காலம் எங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். எல்லா சோதனைகளின் மத்தியிலும் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர்ந்தவர்களாக உமது கரம் பிடித்து நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.